126 சங்கீதம் 4 வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எருசலேம் தேவாலயத்தில் தேவனை பணிந்து கொள்ளும்படி பிரயாணத்தில் வருகிறவர்களின் ஜெபம். இந்த சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களில் தேவன் தங்களுக்கு செய்தவைகளை பாடலாக பாடினார்கள். 4 வசனத்திலோ எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். அவர் ஏற்கனவே அவர்கள் சிறையிருப்பை திருப்பியிருக்கிறார். திரும்பவும் ஒரு விசை எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய வல்லமையை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எருசலேமில் இன்னமும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தன. ஆலயமும் மதில்களும் திரும்பவும் கட்டப்பட வேண்டியிருந்தது. அவர்கள் சத்துருக்கள் இன்னமும் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை சோர்ந்து போகும்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே முன்பு செய்த அதே அற்புதத்தை திரும்பவும் செய்யும் என்பதே அவர்களுடைய ஜெபமாயிருந்தது. பிரியமானவர்களே, தெற்கத்தி வெள்ளம் என்ற ஒரு அடையாளத்தை வைத்து இஸ்ரவேலர் ஜெபிப்பதை இங்கே நாம் பார்க்கலாம். ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இதை நெகேப் என்று மொழிபெயர்த்துள்ளன. நெகேப்பில் உள்ள ஆறுகளை அல்லது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வாரும் என்று ஜெபித்தார்கள். யூதேயா தேசத்தின் தென்பகுதி மிகவும் வறட்சியான பகுதி. அது ஒரு வனாந்தரம். நெகேப் என்றால் மிகவும் வறட்சியான அல்லது விரிசல் விட்ட என்று அர்த்தம். ஆனாலும் அந்த வனாந்தரத்தில் இரவோடு இரவாக ஒரு அற்புதம் நடக்கும். வசந்த காலத்தில் மலையில் உள்ள பனிகள் கரைந்து அவைகள் ஆறுகளாக உருவாகி வனாந்தரமான அந்த இடத்தில் அவைகள் பாயும். இரவோடு இரவாக வனாந்தரமான அந்த இடம் வளமான இடமாக மாறும். ஆகவே இஸ்ரவேலர் தேவனை நோக்கி, நீர் இரவோடு இரவாக வனாந்தரத்தை வளமான இடமாக மாற்றுவது போல் எங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் என்று ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போன்று இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் உலர்ந்த எலும்பை போன்று இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த காலை வேளையிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். அவர் மலையிலிருந்து ஆறுகளை உண்டு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அவைகளை புரண்டோடச் செய்வார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீர் அல்லது உதவி வரும். அவர் உங்களுக்காக வானத்தை திறந்து உங்கள் மேல் மழையை பொழிய பண்ணுவார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் வாழ்க்கையிலும் காரியங்களை அவர் மாற்றுவார். காரணம், அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். நீங்கள் அவருக்காக ஜெபத்தில் காத்திருந்தீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நதியாக பாயும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு முன் அற்புதங்களை செய்தவர் இனிமேலும் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதுவரை நடத்தின அந்த எபினேஷர் இனிமேலும் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, அவர் நம்மை பாதியில் விட்டுவிட்டு செல்லுகிற தேவன் அல்ல. உன்னை தாயின் கற்பத்தில் இருந்து இந்த வயது வரை நடத்தி வந்து விட்டேன். இனிமேலும் நான் உன்னை நடத்தப் போவதில்லை. இனி நீயே உன் காரியங்களை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கடைசி வரை நம்மை நடத்துவார். தாயின் கற்பத்தில் உருவாகும் அல்லது நம்முடைய சரீரம் உருப்பெறும் முன்னமே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. நாம் பிறந்தது இந்த உலகத்தில் பிரவேசித்த போது அவர் நம்மோடு இருந்தார். நம்முடைய குழந்தை பருவத்தில் நாம் நடக்க பழகும்படி காலெடுத்து வைக்க பொழுதும் அவர் நம்மோடு இருந்தார். நாம் வளர ஆரம்பித்து ஓட பழகின நாட்களிலும் அவர் நம்மோடு இருந்தார். இப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் முழு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் நம்மோடு இருப்பார். பிரியமானவர்களே, மரண பரியந்தம் அவர் நம்மோடு இருப்பாராம். நம்மோடு வருகிறவர்
அவர் நற்கிரியைகளை நம்மில் துவங்கி இருக்கிறார். அதை நிறைவேற்றும் வரை அவர் நம்மோடு இருப்பார். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு வருகிறவர். இந்த காலை வேளையில் இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களோடு கூட வருகிறவர், கடைசி வரை வருகிறவராம். அவர் நம்மை கடைசி வரைக்கும் அற்புதமான தம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்தி நம்மை அதில் வழிநடத்த செய்கிறவர். அவர் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி நமக்கு அற்புத அடையாளங்களை செய்து நம்மை சாட்சியாய் வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே அப்பா, இந்த காலை வேளையிலும் அற்புதமான நீர் வார்த்தைகளை கொடுத்தீர், அதற்காக நன்றி சுவாமி. தர்க்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல நான் உம்முடைய உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சிறைகளையும் நான் திருப்புவேன் என்று சொன்னீங்களா ராஜா? ஆமாம் ராஜா, சிறையிருப்பை மாற்றுகிறவர், வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர். ஒரு இரவிலே ஐசப்பா உம்மால் மாற்ற முடியும். அப்பா, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதத்தை நீர் இப்பொழுதே செய்ய வல்லவராக இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கங்கள் இந்த காலை வேளையிலே மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம் ராஜா, தெய்வ வல்லமை இந்த நேரத்தில் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. எஸ்டடி தர்க்கத்திய வெள்ளத்தை திருப்புவது போல நீர் திருப்புவீராக சுவாமி. ஹாலேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒருவேளை உடைய பிள்ளைகள் நிற்பார் என்று சொன்னாலும் சரி, இந்த காலை வேளையிலே உம்முடைய அற்புதமான கரம் அதிசயத்தை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமையுடைய கரம் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அமரட்டும். அப்பா, தேவ பலன் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டடும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்து எங்களை ஆச்சரியப்பட வைக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் அப்பா இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் காணத்தக்கதாக. இயேசுவே, எப்படி தர்க்கத்தி வெள்ளத்தை நீர் திருப்பி கொண்டு வருவீரோ அதுபோல அந்த வறட்சியான பாதையிலே அந்த வெள்ளம் வருகிற பொழுது இயேசுவே அந்த பூமி எப்படி அது அந்த தண்ணீரை உறிஞ்சி இயேசுவே அது எப்படி அந்த நிலம் பக்குவப்படுதோ பதப்படுதோ அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செழிப்பாக மாற்றுவீராகப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற நல்ல தெய்வமே, இந்த காலை வேளிலும் அப்பா இயேசுவே தகத்தோடு இருக்கிற, ஏக்கத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். அப்பா, நிந்தையும் அவமானங்களும் மாறி போகட்டும், தீராத பிரச்சனைகள் தீர்ந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும், ஆரோக்கியம் இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும். இதை கேட்கிற பொழுதே, இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே சர்வ வல்லமுள்ளவருடைய கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவதாக சுவாமி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த வியாதியிலே நான் மரித்து போவேனோ என்று பயந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலிருந்தும் பயம் நீக்கப்படட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமரராஜா, என் நாமத்தை கொண்டு பேசுகிற எந்த இடத்திலும் இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா, என் நாமத்தை உச்சரிக்கும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் சொன்னீங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய குமாரனை கொடுத்தீரே, அந்த நாமத்தை, குமாரனுடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். தேவைகள் எதுவோ அதை நீர் சந்திப்பீராகப்பா. புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. வறட்சியான பாதையில் இருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை செழிப்பானதாய் மாறுவதாக சுவாமி. ஹாலேலூயா. இமை பொழுதில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் அப்பா நீங்க, உமக்கு ஒரு நொடி போதுமே அப்பா. ஹாலேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, ஒரே இரவில் நீர் அதிசயங்கள் செய்கிறவர். ஹைஸ்டாடி, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுவதாக சுவாமி. வியாதிகள் மறைந்து போகட்டும், பில்லி சூனி ஆவிகள் பிசாசின் தந்திர மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இந்த காலை வேளையிலே சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கேன். அந்த நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சர்வ வல்லவருடைய கரம் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும் அப்பா. எஸ் டாடி. ஆமாம் ராஜா, இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் முழுவதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் காணப்படட்டும் அப்பா. எஸ் டாடி, எஸ் டாடி. இந்த ஜபத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறோடைய வாழ்க்கையிலே இயேசுவே அற்புதங்கள் நடப்பதாக. இந்த நாள் முழுவதும் நீர் உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு காத்துக்கொள்வீராக. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமா ராஜா, சோர்வுகள் நீங்கட்டும், புது பலன் உண்டாகட்டும். என்னை அழைத்தவர் முற்று
எல்லாவற்றும் முடிய நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக. நற்கிரியையை என் வாழ்க்கையில் தொடங்கினவர் என்னை பாதியில் விட்டு போகிறவர் அல்ல, அவர் முற்றும் முடிய நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவை இந்த மாதம் முழுவதுமாக அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. Yeshua, Yahweh, hey, Yeshua, Yeshua, Yahweh, Yeshua, Yahweh, Elohim, Safiria, Safaria, Yedapaka Sakayara. Savire ampraridasas lekatamita vriredas lenas knaperadas breta frikanita la sakotarada breto kombranenata shalifra misinia breta vi keradida anto shantamina breko frakatiga adiesa kodada masatayada veniara veniara Kemiara, Evrato Shemiara, Ayakadia Korajas, Lakato Sayara, Freira Sakayara, Yakato Sakayara, Fahila Sahira, Rebayara, Yakosamalira, Freira. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.